ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நம்ம கேம்குள்ளே நெக்ஸ்ட் வரப்போகிற OB39 அப்டேட்டுக்கு அப்புறமா அந்த அல்வாரோ கேரக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்துட்டு எலக்ட்ரிஷன் வரப்போகுது மக்களே, ஓகேங்களா. ஸோ அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு புது பவர் வந்து கொடுத்துருக்கானுங்க. என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் அந்த கேரக்டர் யூஸ் பண்ணி ஒரு பாம் போட்டிங்கன்னா போதும், அந்த ஒரு பாம் வந்து மூணு பாமா மாதிரி எனிமியை வந்து அட்டாக் பண்ணும் மக்களே, ஓகேங்களா. ஸோ இந்த பவரை வந்து நீங்கள் எந்தெந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம், இது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டாக கொடுக்குது, இந்த பவர் வந்து ஒருத்தா இல்லையா, அது எல்லாத்த பற்றியுமே நம்ம வந்துட்டு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ள போயிடலாம். இங்கே வந்துட்டு பாருங்கள், நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற அல்வாரோ கேரக்டர், ஓகேங்களா. ஒரு பாம் போட்டிங்கன்னா ஒரு பாம் தான் போகும். அதுவே இந்த அப்டேட்டுக்கு அப்புறமா வரப்போகிற எலெக்ட் கேரக்டர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு பாருங்கள், நீங்கள் போகிற ஒரு பாமில் இருந்து மூணு பாம் எக்ஸ்ட்ரா வரும், ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு நாலு பாம் வந்து எனிமி மேலே, ஐ மீன் எனிமி மேலே போய் அடிக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து லெவல் ஃபோர் வெஸ்ட்டை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் மக்களே, ஓகேங்களா. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற நார்மல், ஐ மீன் நார்மல் கேரக்டர். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 டேமேஜ் கொடுக்குது மக்களே, ஓகேவா. ஸோ அதுவே இந்த எலெக்ட் கேரக்டர் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதில் வந்துட்டு நாலு பாம் வரும் இல்லையா, ஸோ எந்த அளவுக்கு கொடுக்குன்றத செக் பண்ணியே பார்த்துருவோம். இப்போ இருக்க கேரக்டர் வச்சு உங்களால் ஒரு ரெண்டு வச்சு லெவல் ஃபோர் வச்சு எனிமி வந்து கொல்ல முடியாது, ஓகேங்களா. ஸோ அதுவே இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா வந்துட்டு பாருங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்களா லெவல் ஃபோர் வெஸ்ட் இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாகவே வந்து எனிமியை வந்து கொன்ற முடியும் போல், ஓகேவா. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான மொமெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம க்ளோவில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ கரண்ட்டாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ளோவால் வந்து நீங்கள் ஜஸ்ட் கிராக் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நேரம் தேவைப்படுதுங்க, ஓகேவா. ஸோ அதுவே நீங்கள் ஒரு க்ளோவால் பிரேக் பண்ணுறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்துட்டு உங்களுக்கு மூணு பாம் தேவைப்படுது, ஓகேவா. ஸோ இது வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற நார்மல் அல்வாரோ கேரக்டர், ஓகேவா. ஸோ அதுவே இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எதர் கேரக்டர் வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஒரு பாம் போட்டாலே நாலுவா போகுது இல்லையா, ஓகே. ஒரு பாம்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு க்ளோவால் வந்து கிராக் ஆகிடுது. நீங்கள் ரெண்டாவது க்ளோவால் போடும்போது க்ளோவால் பிரேக் ஆகிறது மட்டும் இல்லாமல் க்ளோவால் பின்னாடி இருக்க எனிமிக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மக்களே, ஓகேங்களா. நீங்கள் வந்து இப்போ இருக்கிற நார்மல் கேரக்டர் வச்சு ஒரு வீட்டுக்குள்ளே பாம் போட்டிங்க அப்படின்னா அது மிஸ் ஆகி இதோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நாக் ஆகிடுவீங்க மக்களே, ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நடக்கும், ஓகேங்களா. சிங்கிள் கன் போடும்போது நீங்கள் அதை வீட்டுக்குள்ளே போயிட்டு அதுக்குள்ளே வெளியே வந்து உங்களை வந்து ஈஸியாக அடிச்சிருவான். அதுவே இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே வீடு தான், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரியே நீங்கள் வந்து விண்டோக்குள்ளே போடும்போது இங்கே வந்துட்டு பார்த்தீங்களா ஒரு பாம் உள்ளே போகுது, ரெண்டு பாம் வெளியே வருது, ஒரு பாம் சைடில் போகுது, இந்த மாதிரி நாலு பாம் வருது பார்த்தீங்களா. ஸோ இது மூலயமா உங்களுக்கு வந்துட்டு பாம் போடுறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், ஒரு பாம் உள்ளே போகுது, ஒன்று வெளியே, இந்த மாதிரி எப்படி சொல்கிறது ஸ்ப்ளிட் ஆகி போகுது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்குது இந்த ஒரு இதில். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு எனிமி வியூவில் வந்து காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். ஸோ இங்கே வந்துட்டு பாருங்கள், இப்போ இருக்கிற நார்மல், ஐ மீன் நார்மல் கேரக்டரை வச்சு நீங்கள் ஒரு பாம் போட்டிங்க அப்படின்னா எனிமி வந்து மேலே இருப்பான், ஓகேங்களா. ஸோ மேலே இருக்க எனிமி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே பாம் போடுவீங்க, பட் அது வந்ததும் தெரியாது வெடிக்கிறதும் தெரியாது, ஓகேங்களா. எனிமி பாட்டுக்கு ஈஸியாக ஜாலியாக அவன் பாட்டுக்கு வந்து அவனோட ஒர்க்கை பார்த்துட்டு இருப்பான். ஸோ அதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கேரக்டரை வச்சு நீங்கள் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ அதுவே இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதே சேம் பிளேஸ் தான், அதே சேம் இடத்துல நான் ஒரு பாம்ப் போடுறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு பாருங்கள் அது எந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கொடுக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்களா. ஸோ இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸுங்க, ஓகேவா. ஸோ இந்த ஒரு காரணம் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேரக்டர் வந்து அல்டிமேட்டாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பாம்க்கே இந்த மாதிரி நிலைமைனா உங்ககிட்ட வந்துட்டு இப்போ ரெண்டு பாம் இருக்குது, மூணு பாம் இருக்குன்னா நீங்கள் வந்து கண்டினியூஸாக பாம் போட்டே இருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் எந்த அளவுக்கு வெடிச்சிக்கிட்டே இருக்குன்றதை நீங்களே இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க மக்களே, ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா வரப்போகிற எலெக்ட் அல்வாரோ கேரக்டரோட பவர் மக்களே, ஓகேங்களா. ஸோ எத்தனை பேருக்கு இந்த ஒரு பவர் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு அப்டேட்டுக்கு அப்புறமா கண்டிப்பா இந்த கேரக்டர் வந்து ஒரு பெரிய தலைவலியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன ஆக போகுதுன்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகேவா. ஃப்ரீ ஃபயர் பத்தின இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் பத்தி நீங்க டெய்லியும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் ஐக்கான் அழுத்தி ஆள்ல வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் ஆச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க மக்களே, ஓகேவா. ஸோ இந்த வீடியோவை மெயினாக உங்க ஃப்ரீ ஃபயர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போதான் நமக்கு நெக்ஸ்ட் வரப்போற எலெக்ட் கேரக்டரை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நாளைக்கு உங்களை நான் மீட் பண்றேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், லவ் யூ ஆல், பை, டேக் கேர், ஹாவ் எ நைஸ் டே. பிலீவ் லைஃப் ஹேஸ் லாட் ஆஃப் சர்ப்ரைசஸ் ஃபார் எவ்ரிவன். நோபடி கேன் பிரெடிக்ட் லைஃப். எனிதிங் கேன் ஹேப்பன் இன் லைஃப். எனிதிங் கேன் ஹேப்பன். வாட் யூ வாண்ட் வில் நாட் ஹேப்பன். வாட் யூ நீட் வில் டெஃபினெட்லி ஹேப்பன். நம்ம நினைக்கிறது எல்லாமே நடந்துராது. நம்மளுக்கு என்ன தேவையோ அது நிச்சயமா நடக்கும், சத்தியமா நடக்கும். ஸோ பிலீவ் இன் லைஃப்.